புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்தை பாஜக வழங்கவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து புதுச்சேரியில் அவர் அளித்த பேட்டியை மகா யுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரிக்கு தனி கவனம் செலுத்தி, நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது, நாங்கள் புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து கொடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்தார். 3 ஆண்டுகள் ஆகி ஆய்விட்டது. அந்த தேர்தல் வாக்குறுதி காற்றிலே பறக்கவிடப்பட்டிருக்கிறது. அவர் நேரடியாக வந்து பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிடும் போது சொன்ன வார்த்தை இது. இப்பொழுது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவருக்கும் மாண்புமிகு சபாநாயகர் செல்வம் அவர்களுக்கும் பனிப்போர் நடந்து வருகிறது. சபாநாயகர் அவர்கள் துணைநிலை ஆளுநரை சாடி அறிக்கை விடுகிறார். புதிய சட்டமன்ற வளாகம் கட்டுவதற்கு 620 கோடி ரூபாயில் திட்ட வரையறை தயாரித்து துணைநிலை ஆளுநருடைய ஒப்புதலுக்கும் மத்திய உள்துறை அமைச்சருடைய ஒப்புதலுக்கும் நாங்கள் அனுப்பினோம். துணைநிலை ஆளுநர் அவர்கள் கடந்த 5 மாதங்களாக அந்த கோப்பை கிடப்பிலே வைத்திருக்கிறார். அதற்கு எந்த முடிவும் எடுக்கவில்லை. புதுச்சேரி மாநிலம் கொலை நகரமாகிவிட்டது. கஞ்சா நகரமாகிவிட்டது, போதை நகரமாகிவிட்டது என்று சொன்னேன். இந்த கஞ்சா ஆயில் தயாரிக்கிற தொழிற்சாலையே வில்லியனூர்ல இருக்கு. உலகத்தில் எந்த மாநிலத்திலையும் கிடையாது, அது எந்த நாட்டிலையும் கிடையாது. கஞ்சாவை பதப்படுத்தி அதை வந்து திரவமாக்கி விற்கிறது. எங்களுடைய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. முதல்கட்ட பேச்சுவார்த்தை சென்னையில் நடந்திருக்கிறது. இந்த மாத கடைசியில் அல்லது ஜனவரி மாதம் முதல் தேதி அளவில், சாரி மார்ச் மாதம் முதல் தேதி அளவில் பேச்சுவார்த்தை முடிவு பெறும் என்று நினைக்கிறோம். தமிழகம் முடிந்த பிறகு புதுச்சேரி மாநிலத்துடைய பேச்சுவார்த்தை நடைபெறும். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இந்த தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த பாராளுமன்ற தொகுதியை பெரும்பான்மை கட்சியாக இருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜகவுக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக போட்டது. அதை பற்றி முதலமைச்சர் ரங்கசாமி எதுவும் வாய் திறக்கவில்லை. பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் பதவியும் பாரதிய ஜனதா கட்சி தட்டி பறித்து கொண்டது. அதை பற்றியும் அவர் வாய் திறக்கவில்லை. இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தேர்தலில் நிற்பதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்.